சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தான் பயிற்சி அளித்த அதே நிசாமின் படைகளை மஹிபத் ராமால் எப்படி நிர்மூலமாக்க முடிந்தது? அதற்கு நிசாமின் பதில் நடவடிக்கை என்னவாக இருந்தது தாயே? என் மகனே, இந்த மண்ணில் எத்தனையோ விசித்திரங்கள். தளவாய் வேலுத்தம்பிக்கும் திருவிதாங்கூர் மன்னன் பாலராமவர்மாவுக்கும் இருந்த நட்பையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பற்றி முன்னர் உனக்கு சொன்னேன் அல்லவா? அதே காலத்தில்தான் அதே போன்றதொரு உறவு சிக்கலில் இருந்தார்கள் இங்கே ஹைதராபாத் நிசாமும் ராஜா மஹிபத் ராமும். முந்தைய அல்லது தனக்கு பிந்தைய எந்த நிசாமையும் விட சற்றே வித்தியாசமானவனாக இருந்தான் இந்த நிசாம் சிக்கந்தர் ஜா. ஆங்கிலேயருக்கு கட்டுண்டு சூழ்நிலை கைதியாக இருந்தான் என்றாலும் மறைமுகமாக பிரிட்டிஷ் எதிர்ப்பு செயல்களுக்கு ஆதரவளித்தே வந்தான். மஹிபத் ராமின் ஆவேசமான தாக்குதல் பற்றி கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் பெரிதும் குழம்பித்தான் போனார்கள். மஹிபத் ராம் குறித்து அவர்கள் கொண்டிருந்த கணக்கு தப்பி போயிருந்தது. ஒரு போரை முன்னின்று நடத்தும் அளவுக்கு தைரியமும் திறமையும் மஹிபத் ராமுக்கு கிடையாது என்றே நினைத்திருந்தார்கள். மஹிபத் ராமின் எதிர்ப்பு எல்லாம் மீராலத்தின் மீதிருந்த வெறுப்பினால்தான் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் நிசாம் படைகளை மஹிபத் ராம் தொடக்கூட மாட்டான் என்றே எண்ணியிருந்தார்கள். இப்போது தங்கள் எண்ணம் தவறானதில் அவர்கள் பெரிதும் ஏமாந்து போயிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக நடந்ததோ வேறு. மஹிபத் ராமுக்கு நிசாம் சொன்னதாக சகோதரர் ஸ்ரீபத் ராம் மூலம் ஒரு கடிதம் வந்திருந்தது. சொந்த படைபலத்தை குறைத்துக் கொள்ள வலியுறுத்தப்படும் நிபந்தனைகளுக்கு எதிராக எந்த ஒரு சூழலிலும் மஹிபத் ராம் மேற்கொள்ளும் எந்த ஒரு பதில் நடவடிக்கை குறித்தும் நிசாம் அதிருப்தி அடைய மாட்டார் என்பதை அந்த கடிதம் தெளிவாக்கி இருந்தது. செஞ்சோற்று கடன் என்றோ, உப்பிட்ட வீட்டுக்கே வஞ்சகம் என்றோ உள் மனசை அரித்து கொண்டிருந்த தலைகளில் இருந்து விடுபட்டிருந்தான் மஹிபத் ராம். நிசாம் படைகள் அவன் முன் மீர் ஆலம், பிரிட்டிஷாரின் கூட்டுப்படை என்றே தோன்றியிருந்தான். தன் விடுதலை அல்லது மரணம் எதுவாக இருந்தாலும் நிசாம் தன் போக்கில் சுதந்திரமாக விட்டுவிட்டதாக அவன் உணர்ந்து கொண்டான். மஹிபத் ராம் நிசாமுக்கு என்று தலைப்பிட்டு இரு கடிதங்களை எழுதினான். ஒன்று நிசாம் கண்களுக்கு மட்டுமே புலனாகும் இரகசிய கடிதம், அடுத்தது பிரிட்டிஷ் ரெசிடென்ட் மீர் ஆலம் கண்களில் படும் வகையில் எழுதிய கடிதம். அதுவே பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கும் நிசாமுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளுக்கு இழுத்துச் சென்றது. இந்த முறை ஆங்கிலேயர்கள் ஷோலாபூருக்கு தங்கள் துணைப்படையை அனுப்பினார்கள். கர்னல் டோவ்டன் தலைமையில் பெரார் எல்லையில் வலுவாக நின்றது நவீன ஆயுதங்களுடன் நன்கு பயிற்சி பெற்றிருந்த அந்த படை. இடைவிடாத தாக்குதல்களால் துரத்தப்பட்ட நிலையில் மஹிபத் ராமின் நண்பர்களும் வீரர்களும் சிறிது சிறிதாக அவனை விட்டு விலகி ஷோலாபூரை விட்டு வெளியேறினார்கள். தொடர்ந்து போரிட சக்தியற்ற நிலையில் பிரிட்டிஷார் கைகளில் உயிருடன் பிடிபட அவன் விரும்பவில்லை. தன் சகோதரன் ஸ்ரீபத் ராம், முகம்மது ரிசா கான் சிந்தி ஆகியோருடன் நிசாமின் பிரதேசத்தில் இருந்து வெளியேறி மராட்டியத்தின் ஹோல்கர்களிடம் தஞ்சம் புகுந்தான் மஹிபத் ராம். அப்படியே ஹோல்கரின் படையில் அவன் சேர்ந்ததாக கூறப்பட்டது. அதன்பின் ஏற்பட்ட கூட்டணி குழப்பங்கள், உள்நாட்டு கலகங்களில் எந்தவித சிறப்பு மற்ற சூழலில்
ஹைதராபாத் மண்ணின் முதல் பிரிட்டிஷ் எதிர்ப்பு விடுதலை வீரன் மகிபத்ராம் இந்தோரில் மர்மமான முறையில் மரணமடைந்ததாக வெளி உலகுக்கு கூறப்பட்டது. போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும், பெற்ற தாய் பசி திருப்பாள் பிள்ளைக்கு அது புரியும். அன்னையர்க்கு